हाय हेलो वेलकम टू मई चैनल इनके नम्बर चैनल मैसूर पाक एप्ली पाकलाम वांग मैसूर पाक नम्हें पाकलाम और कप्पलव कडलमाव कप्पाल और कप्पलव वनस्पति रेंडु कप नेय मूणु कप्पलव जीनी एडुत्तुकलाम इप्पो नम्म स्टव आन पण्णि और अडिगनमाना कडाय वच्चुक्कलाम कडाय नल्ला काञ्चदुक्कु अप्पुरम अदु कूड अंद और कप कडलमाव सेर्त्तु नम्म लैट्टा वरुत्तु एडुत्तुक्कलाम மாவோட பச்சை வாசனை போகணும் மாவுல லைட்டா சூடு வந்திருந்தா போதும் பாருங்க மாவு சூடு வந்திருக்கு நல்லா இதை இப்ப நம்ம ஒரு ப்ளேட்ல மாத்திக்கலாம் ப்ளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆற விட்டுக்கலாம் அடுத்து மாவு வறுத்தோம் இல்லையா அதே கடாயில 2 கப் அளவுக்கு நான் நெய் சேர்த்திருக்கேன் சாஃப்ட்னஸ்க்காக 1 கப் அளவுக்கு வனஸ்பதி சேர்த்திருக்கேன் நீங்க 3 கப்மே வேணாலும் நெய்யா சேர்த்துக்கலாம் அடுத்து இன்னைக்கு நான் இரும்பு கடாய் எடுத்துர்க்கேன் அந்த இரும்பு கடாயில இன்னைக்கு நான் 3 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துர்க்கேன் அது கூட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க நீங்க எந்த கடாயில மைசூர் பாக்கு கிண்ட போறீங்களோ அந்த கடாயில சக்கரை பாகு போட்டுக்கோங்க இப்போ நம்மளோட நெய் ஹீட் ஆயிருக்கும் வாங்க இதல கொஞ்சமா கடலை மாவு தூவி பாருங்க பொரியுது இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலை மாவு எல்லாம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நெய் கூட கடலமாவு சேக்கறப்ப பொங்கி வரும் சோ எல்லாமே அட்ட டைத்துல சேத்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா தூவி விடுங்க நெய் ரொம்ப சூடு வர கூடாது நம்ம நெய் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்படி கட்டி இல்லாம கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட சக்கரை எல்லாம் கரஞ்சி பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு பாகு பதலா எதுவுமே கிடையாது சக்கரை கரஞ்சா மட்டும் போதும் இப்போ நம்ம நெய்யும் கடலமாவும் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அதே இந்த சக்கரை பாகு கூட சேர்த்து இனிமே நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம் நம்ம ஸ்டவ் மீடியம் फ्लेம்ல வச்சுக்கலாம் நல்ல கை விடாம கலரி விட்டுக்கிட்டே இருங்க எப்படி நல்ல பூத்து வருது பாருங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊத்துன நெய் வனஸ்பதி எல்லாமே பிரிஞ்சு வருது கடாயிலயும் ஒட்டாம எப்படி வருது பாருங்க நம்ம கடலமாவு 1 கப் எடுக்கறோம் இல்லையா அதுதான் மெயின் அளவு நம்ம கடலமாவு ஒரு எந்த கப்பால 1 கப் எடுக்கறோமோ அதே கப்பால 3 கப் அளவுக்கு நெய் 3 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கிட்டா போதும் நம்ம மைசூர் பாக்கு கலரும் போதெல்லாம் நடுவுல நெய் சேக்கணும்ங்கற அவசியம் இல்ல ஸ்டார்டிங்லயே 3 கப் எடுத்துறோம் இல்லையா அதுவே போதும் மைசூர் பாக்குக்கு பதம் தான் ரொம்ப முக்கியம் அதனால அந்த பதம் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க பாருங்க நம்ம ஊத்துற நெய் எல்லாமே நல்லாவே ஃபுல்லா பிரிஞ்சு வந்துட்டு இப்போ மைசூர் பாக்கு நம்ம இறக்கிடலாம் இப்போ நான் ஒரு ப்ளேட்ல நெய் தடவி வச்சிருக்கேன் அந்த ப்ளேட்டுக்கு இத இப்ப நம்ம மாத்திக்கலாம் மாத்தி மேலே நம்ம கொஞ்சம் ஜீனி தூவி விட்டு வைக்கலாம் ஆறனதுக்கு அப்புறம் இத நம்ம பீஸ் போட்டு எடுத்து வைக்கலாம் இப்போ நம்மளோட டேஸ்டான சாஃப்ட்டான சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆயிட்டு தீபாவளிக்கு நீங்களும் உங்க வீட்ல மைசூர் பாக் செஞ்சு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்